வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தேங்காய்ப்பால் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 5-6 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பொடி அளவுக்கு கருவேப்பிலை தழையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 5-6 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். ஆனதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய் இது எல்லாமே நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம காரத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது, வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். அதனால் நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா வதக்கி விடுங்க ஒரு 5 நிமிஷம். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ ஒரு கைப்பொடி அளவுக்கு நான் மல்லித்தழையும் புதினா தழையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மல்லித்தழையும் புதினா தழையோட டேஸ்ட்டு தான் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பொடி அளவுக்கு. ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அவ்வளோதான், நம்ம ஒரு 5 நிமிஷம் வதக்கியாச்சு. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நான் கரம் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸியில் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மட்டும் எடுத்து 1/2 மூடி தேங்காய் பால் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். அதனால் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கிளாஸ் தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் அதில் தண்ணி கலந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் கலந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நீங்கள் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 அவர் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா 10 நிமிஷம் வந்து கொதி விடலாம். அவ்வளோதான், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது, அதுவும் நல்லா சுண்டணும். இப்போ நம்ம லிட்டு போட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த டைமில் நீங்கள் சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் லிட்டு போட்டு மூடிக்கிறேன். 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ்லாம் உடையவே இல்லை. இந்த சமயத்தில் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ நான் 1 இரும்பு தவா வச்சு அது மேலே தம் வச்சிட்றேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அந்த லிட்டில் ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள். அந்த ஹோலில் வந்து நீங்கள் ஒரு பேப்பர் வச்சோ இல்லை அதை மூடுற மாதிரி இது வச்சோ நீங்கள் அதை அடைச்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்மிலே இருக்கட்டும். அவ்வளோதான், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ்லாம் குழையவே இல்லை, எவ்வளோ முழுசு முழுசாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ வந்து மேலே லைட்டாக மல்லித்தழை தூவிக்கலாம். தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரைஸ் வெந்திருக்கு. பாருங்கள் உடையவேல நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. நம்மளுடைய தேங்காய் பால் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி தேங்காய் பால் பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் லைட்டாக ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.